சரிங்க, இப்போ எனக்கு ஒரு நான் நான் என்னோட வாழ்க்கையில் நான் பார்த்ததுங்க, ஏதோ ஒரு எண்ணம் அல்லது சிந்தனை தாட் வருங்கயா, வந்துடனே டேய் இப்படி பண்ணாதடா மாட்டிக்குவே அப்படின்னு அடுத்தது எனக்குள்ள நானே பேசிக்குவேங்கய்யா. இது பிரச்சனை, இது பண்ணா நம்மளுக்கு பிரச்சனை, இது நான் பண்ணக்கூடாதுன்னு நம்மளுக்குள்ள நான் பேசி அப்புறம் முக்காவாசி டைம் அதை நான் பண்ண மாட்டேங்கய்யா. அது இது இது தப்பு, இது பிரச்சனை வரும், நம்ம இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு அடுத்த தாட் வரும். ஸோ எனக்கு என்ன கேள்வினாங்கய்யா, ஒரு தாட் வந்துச்சு, இன்னொரு தாட் அந்த தாட் கூட சண்டை போடுது, இப்படி பண்ணாத இது பிரச்சனைல முடியும் அப்படின்னு. ஸோ அப்படி அந்த மன போராட்டம் ஓகேங்களாயா? நீ என்ன பண்ணினாலுமே இது புறத்துக்காக உள்ளது, புறத்துக்காக நீங்க உங்களுக்குள்ள என்ன வேணாலும் பண்ணிடுங்க, அதனால தப்பு இல்லை. உங்களை சரி பண்றதுக்காக உங்களுக்குள்ளேயே நீங்க நான் வந்து டென்ஷனா இருக்கிறது நல்லதா, அமைதியா இருக்கிறது நல்லதா, அமைதியா இருக்கிறதானா நல்லது, எப்பவுமே டென்ஷனே இல்லாம இருக்கிறதானா நல்லதுன்னு சொல்லி உங்களை எப்படி வச்சுக்கணும்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே போராடுறது வேற. ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்றது என்ன பண்ணனா நல்லா, எப்படி பண்ணனா நல்லா இருக்கும், அமைதியோட பண்ணனா நல்லதா, சண்டை போட்டு பண்றது நல்லதா ங்கிறது வந்து சூழ்நிலை நிர்வாகம் பண்றதுக்காக நீங்க உங்களுக்குள்ளே போராடிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ மனப்போராட்டம் இது ஒரு மனப்போராட்டம் தான், இந்த மனப்போராட்டம் வந்து சூழ்நிலை நிர்வாகம் பண்றதுக்காக போராட்டம். இப்ப அதே நேரத்தில் அந்த மனப்போராட்டமே உங்களை நிர்வாகம் பண்றதுக்காக நான் உங்களை எப்படி ஒரு பெர்மனண்டா நல்லா வச்சுக்கணும், டென்ஷனே இல்லாம வச்சுக்கணும்னு சொல்லும் போது அந்த மனப்போராட்டமே உங்களை நிர்வாகம் பண்ற போராட்டம் ஆகி அந்த போராட்டம்ங்கிறது மீனிங்லெஸ்ங்கிறத புரிஞ்சுக்கலாம். புறத்துக்காக நீங்க உங்களுக்குள்ளே கூட போராட்டம் போராடினாலுமே கூட புறத்துக்காக போராடிக்கிடுங்க, அதனால தப்பு. அப்படிங்களா? சரிங்க, எனக்கு அந்த ஒரு கேள்வி இருந்துச்சுங்கய்யா. இந்த புறத்துக்காக எனக்குள்ளே போராட்டம் வரும், அப்புறம் போராட்டம் வந்துச்சுன்னா நான் ஒருத்தன் இருக்கிறேன், இன்னொருத்தர் இருக்கிறான், ரெண்டு பேரும் போராடுறாங்க, இது சரியா தப்பா இல்ல. ஏன்னா இந்த சிசோஃபர்னியா அப்படிங்கறதுல வந்து ஒருத்தருக்குள்ளேயே ரெண்டு பல பேர் இருந்து அந்த ஒரு போராட்டம் எப்பவுமே அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டிருப்பாங்க, அது ஒரு மென்டல் ப்ராப்ளம்னு நினைச்சிட்டு இருந்தேங்கய்யா. ஆனா நீங்க சொல்ற பிரகாரம் எனக்கு ஒரு தாட் வருது, இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு யோசனை பண்றோம், இப்படி பண்ணா பிரச்சனை அப்படி பண்ணா பிரச்சனை அப்படின்னு எல்லாம். அப்ப நம்ம மனசுக்குள்ளேயே என்ன போராட்டம் செயலுக்கு பத்தி பண்ணா தப்பு இல்லைங்கிறீங்கய்யா? ஆமா, இப்ப இது வந்து நம்ம இது நம்ம மீறி இது வந்து ஒரு ஏதோ ஒரு வகையில நம்ம ஃபோர்ஸ் பண்ணலாம். நம்ம நேச்சுரலாவே திங்கிங் ப்ராசஸ் அப்படித்தானே இருக்கு, ப்ராசஸ் அண்ட் கான்செப்ட் திங்க் பண்றதுதானே நம்மளுடைய நல்லது கெட்டதை திங்க் பண்ணி ஒரு முடிவுக்கு வரணும் இல்லையா? அது அப்படி ஒரு முடிவுக்கு வர்ற மாதிரி அது ஒரு ஒரு பகுத்தறிவு பூர்வமான ஒரு அறிவுபூர்வமான ஒரு இன்டலெக்சுவல் திங்கிங் எடுத்துக்கலாம். ஒரு மோசமான பேர் கொடுக்கணும், அதாவது அது திங்கிங்கே நம்மளுக்குள்ளேயே ஒரு டிபேட் நடக்குதுங்கய்யா. இப்படி 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 அப்படின்னு டிபேட் நம்மள ஒருத்தனுக்குள்ளேயே நடக்குது. சோ அதுதான் கேட்டேங்கய்யா. இல்ல இப்ப இதுலயுமே என்னன்னு சொன்னா, புறத்துக்காக நீங்க உங்களுக்குள்ளே ஒரு இது பண்றதுல தப்பு ஒண்ணு கிடையாது. நீங்க எப்படி இருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே எப்படி இருக்கணும்னு சொல்லி போராடுறது, நான் இப்படி திங்க் பண்றது சரியில்லை, இப்படி திங்க் பண்ணாம இருந்தாதான் கரெக்ட், உங்களை நீங்களே நெறிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றதுதான் முழுக்க முழுக்க உங்களை நிர்வாகம் பண்ற வேலையில இறங்கிடும். நம்மளை நிர்வாகம் பண்ற வேலைக்காக நமக்குள்ளே ஒரு போராட்டம் வேண்டும். சரிங்க, அவ்வளவுதான், நன்றிங்க. அதான் புத்தி தான், புத்திங்கிறது வந்து அந்த புத்தியுமே என்னன்னு சொல்லிச்சா புறத்துக்காகத்தான் புத்தி. அகத்துக்கு பொறுத்த அளவுல புத்திங்கிறதே கிடையாது, அகத்தை பொறுத்த அளவுல புத்தியுமே மனசு தான். புத்தி மனம் புத்திங்கிற கிளாசிபிகேஷன் வந்து அக உலகத்தை பொறுத்த அளவுல நம்ம நாமளே எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். புத்தி சொல்லும் அமைதியா இருக்கிறதா நல்லது, டென்ஷன் நல்லது இல்லைன்னு சொல்லி புத்தி சொல்லிச்சுன்னு சொன்னா அது புத்தியே கிடையாதுங்கிறதான். அப்படி சொன்னாலும் அந்த புத்தியை கூட மனசா தான் நம்ம கன்சிடர், அதனால அகத்தை பொறுத்தளவுல மனம் புத்திங்கிற கிளாசிபிகேஷனே கிடையாது. புறத்தை பொறுத்தளவுல தான் மனம் புத்திங்கிற கிளாசிபிகேஷன் பண்ணிக்கிறோம், அங்க புத்தி பூர்வமா நம்ம செயல்படணும். நம்ம இன்னைக்கு பேசும்போது சொன்னீங்க புறத்தை பொறுத்தளவுல சரி பண்றதுக்கு வாய்ப்பே இல்லாட்டா கூட, ஸ்கோப் இல்லாட்டா கூட நம்ம ஸ்கோப் இருக்குன்னு நினைச்சு பண்ணுவோம். அதே மாதிரி அகத்தை பொறுத்தளவுல நம்ம சரி பண்ண ஸ்கோப் இருந்தா கூட அங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் வந்து அப்புறம் அவங்க ஐயா கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் சொல்லும் போது மனசுல வந்து டென்ஷன் ஏற்படுது, அதுக்காண்டி நம்ம முயற்சி கூட தேடி போனோம் அப்படின்னு. அப்ப அந்த ரெண்டும் இங்கே கான்ஃபிளிக்ட் ஆகிற மாதிரி தெரியுது. அது அது ஏன் எதுக்கு கேட்கறேன் அப்படின்னா, நம்ம இப்போ மோஸ்ட்லி நம்ம பண்ற நிறைய செய்திகள் பாத்தீங்கன்னா மனசை டைவெர்ட் பண்ணணும் பண்றேன்ற பேர்ல தான் நம்ம நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு நீங்க சொல்றது வந்து ஃபர்ஸ்ட் சொன்னா இது வலியுறுத்தி சொன்னீங்கன்னா அதுதான் கரெக்டா இருக்கும் மாதிரி தோணுது. இல்ல இப்ப நம்ம வந்து ஒரு
எப்படியுமே மனசு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷனா இருக்கிறது நல்லதுதான், மனசுனுடைய ஒரு ஆரோக்கியத்துக்கு நல்லதுதான். பட் என்னன்னு சொன்னா அதே மாதிரி அடிக்ஷனா மாறிடக்கூடாது. அடிக்ஷனா மாறாதாக்க நம்ம வந்து மனசை நம்ம வந்து ரொம்ப டைட்டாவே அப்படி வைக்கிறதுங்கிறது நம்ம எப்படியோ ஒரு வகையில டிசைன் பண்றதுங்கிற மாதிரி ஆயிடும். இப்ப டைட்டாவே இருக்கணும், நம்ம சொன்னபடி இருக்காங்கிற மாதிரி இல்லாதபடி ஒரு ரிலாக்ஸாவே நீங்க மனசை வச்சுக்கணும். மனசு ஒரு ரிலாக்ஸேஷன் போறது, இவனுங்க நண்பர்களை பார்த்து இருக்கிறது, அதுக்காக நம்ம வந்து ஒரு டென்ஷன்ல இருக்கிறோம், கொஞ்சம் நம்ம நண்பர்களோட இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி சொன்னா ஒரு மனசு ஒரு சேஞ்ச் தான் அது. இல்ல சேஞ்ச் தான் இப்ப நம்ம அது இருக்கும் நிறைய டைம்ல அதே இருக்கும் நண்பர்களோட இருக்கிறது ஓகே, பட் அதை தவிர்த்து இப்ப பாத்தீங்கன்னா மனசுல நிறைய இது ஏதோ கவலை வருது இந்த மாதிரி வருது, அப்ப நான் இந்த வேற எதுக்காவது டெலிவர் பண்ணணும்னு வேற எதுவும் தேவையில்ல இருந்துக்கலாம், நம்ம டைம் ஏதாவது ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்போம், அப்ப வந்து அது ஒரு ஆரோக்கியமான ஒரு அவுட்லெட்டா இருந்தா நல்லது. இப்ப இதுல என்னன்னு சொல்லிச்சோம்னா மகிழ்ச்சியை பொறுத்த அளவுதான் நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. பிரச்சனை எப்போ வருதுன்னா நீங்க டென்ஷன்ல இருக்கும்போதுதான் பிரச்சனை, அப்படின்னா நமக்கு போராட்டமே வருது. மகிழ்ச்சியா இருக்கும்பொழுது மகிழ்ச்சியை எடுத்து போராடுறதுன்றது இல்ல. இப்ப அதுக்காக நீங்க வந்து நான் மகிழ்ச்சி பக்கமே போக மாட்டேன் நீட்டு சொல்லி எல்லாம் இருக்க வேண்டியதுல, நீங்க நல்ல வேலைகள்ல இருக்கும்பொழுது மகிழ்ச்சியை நீங்க கொண்டதுல தப்பு இல்லை. மகிழ்ச்சியது ஒரு ஆரோக்கியமான ஒரு அம்சத்தோட ஒரு வாக்கிங் போலாம், நண்பர்களை பார்க்கலாம், நம்ம மன விரும்புறவங்களோட நம்ம நேரம் இருந்து பேசலாம். அதனால சப்போஸ் ரொம்ப மனசுக்குள்ள ஒரு ஒரு சூழ்நிலை வந்து ரொம்ப டென்ஷனா இருக்கு, உங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி நீங்க பேசலாம். ஏதோ ஒரு வகையில நீங்க ஒரு ஒரு வித்தியாசமான இதுல நீங்க போகலாம். அதனால அதுவும் போறது கூட போறேன் மனப்பூர்வமா ஏற்றுட்டீங்க அவசியம் இல்ல. பட் இருந்தாலும் போறதுமே என்னன்னு மனசுல நீங்க ஒரு டென்ஷனா இருக்கிறனாலதான் நீங்க ஒரு ரிலாக்ஸேஷனே விரும்புறீங்க. இந்த மனசனுடைய டென்ஷனை கூட நீங்க ஃப்ரீயா எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னா அந்த இதுல போக வேண்டிய அவசியமே இல்லாம கூட போயிடலாம். பட் இருந்தாலும் நீங்க அதுக்காக நம்ம வந்து நம்ம நண்பர்களையும் பார்க்க மாட்டேன் நண்பர்கள்ட்டே பேச மாட்டேன் ரொம்ப ரிப்பீட்டா எல்லாம் இருக்கணும்னு அவசியம். அதுக்குன்னு தேடி அதையே தேடி போவாங்க.